வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான செய்தி, எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ வங்கி வெளியிட்ட அதிர்ச்சியான செய்தி. இது என்ன செய்தி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான கால் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக ஓடணும் கூட வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ வங்கி தனது கடன்களுக்கான வட்டி விகிதத்தை நேற்று August 15 முதல் உயர்த்தியுள்ளது. கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர்த்தப்படுவதால் வீட்டுக்கடன், கார் கடன், இருசக்கர வாகன கடன், தனிநபர் கடன் போன்ற கடன்களுக்கான வட்டி விகிதம் உயரும். கடன் வாங்கியவர்கள் செலுத்தி வரும் இஎம்ஐ தொகையும் உயரும். குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.20% உயர்த்தியுள்ளது. கடந்த மாதம் எஸ்பிஐ எம்சிஎல்ஆர் அடிப்படையிலான வட்டி விகிதத்தை 10 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி இருந்தது. வட்டி விகித உயர்வால் வீட்டு கடன், வாகன கடன் உள்ளிட்ட அனைத்து கடன்களுக்கான இஎம்ஐயும் அதிகரிக்கும். இதே போல எஸ்பிஐ கடந்த வாரம் நிரந்தர வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தியது. இதன்படி 7 நாட்கள் முதல் 10 ஆண்டுகள் வரையிலான நிரந்தர வைப்புகளுக்கு பொதுமக்களுக்கு 2.90% முதல் 5.65%, மூத்த குடிமக்களுக்கு 3.40% முதல் 4.45% வட்டி விகிதத்தை உயர்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எஸ்பிஐயின் இந்த அறிவிப்பு வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.